Kanji manji. பக்கம் வந்த பிச்சு என்னப்ப இப்படி மேல வந்து விழுகிற வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டங்க போங்க போய் தொலை போய் தொலையா நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கண்ணா நீ போயா மோதல வேண்டாம் என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப நான் மோசமான ஆள் நாங்க ரொம்ப கேவலமான ஆளு கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுது இல்ல மண்ட பத்திரம் எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல அப்ப நாங்க என்ன யாரு பாளையம் கொண்ட ஜெயில தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறோம் பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பாம்பறாங்க அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடம் எடுத்து நடத்துறாங்க போவையா கக்கிஸ் போறோம் வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்கு ரவுடிகளை தெரியண்டா அடம் பிடிக்கிறிய நீ உனக்கு தெரிஞ்சாலும் லோக்கல் ரவுடிதாயா எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு லேடன் பேசுறியா லேடன் பின் லேடன் பேசுறியா என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரைய போற முகரை வெளியே தெரியறது ஒரு உருவம் ஆனா உள்ள தெரியறது பல ரூபங்கள் அதெல்லாம் வெளியே நடமாடப்பட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம் அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்க நாங்க நாங்கன்னு இருக்கோம் புரியுதா அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும் இந்த தொடர்பு இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா நம்மனா நம்ம நம்ம போய சைலன்ஸா பேசுறதுக்கு சைரன் அலருது பாரு கேக்குறா வர சொன்னதே நான் தான் வர சொன்னதே நீ தானா ஆமா நீ யாரு உளவுத்துறை டிஐஜி உளவுத்துறை டிஐஜியா ஐயா இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி சொன்ன ஓடுறக்கா அதுக்கு இல்லங்க ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு கிரேட் மேன் ஐயா ஐயா நான் தீவிரவாதி இல்லையா எதுக்கு முன்னா பேச எடுப்பா இருக்கு மேல ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா ஐயோ மண்ட பத்திரம் ஒரு பஸ்ல 80 பைத்தியத்தை எடுத்து வந்திருக்காங்க அதுல 10 பைத்தியம் எஸ்கேப் ஆகி ஊருக்கு போயிடுச்சான் சரி அதுக்கு நான் ஏன் நடமாட கூடாது அங்கதான விஷயமே இருக்கு என்ன விஷயம் அவங்க ஊருக்குள்ள யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களா சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சக்கரை சங்க கடிச்சு முழுங்கிடுறாங்களா எது சங்க கடிச்சு முழுங்குறாங்களா ஆமா நம்ம கறிக்கடை கருப்பு எல்லாம் அவரை கடிச்சு சீரியஸா கிடக்கா